என்ன கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் முதல் நாள் கேமரா முன்னாடி நிக்கிறதுல இருந்து என்ன கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. ஆந்திரால ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வைசாக்ல. அப்போ ஒருத்தர் வந்து யார் ஹீரோன்னு எனக்கு கேட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இதுவே பண்ணு, இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுதீப் ஒருத்தர் கூட செகண்ட் ஹீரோ வச்சுருப்பாரு, அவர் காட்டி அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கை காட்டேன். அப்போ அசண்டேட் வந்து என்ன கை காட்டேன், அவர் தான் ஹீரோ. சிரிக்கிறாங்க, மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க, அங்கேருந்து எல்லாமே சிரிச்சாங்க. நாங்கள் தான் உட்காந்துருக்கோம், ஏ ஹீரோவா தெளிவில் சொல்கிறாங்களா, அவள் ஆட்டோக்கார ஹீரோப்பா, ஏ ரிக்ஷாக்கார ஹீரோப்பா, ஏ போய் காரில் போய் கதை சரி உள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டு தேம் தேம் அழ ஆரம்பிச்சிட்டு. இப்போயும் கூட ஒரு உருவத் தோற்றத்தை வச்சு என்ன கலாய்கிற மேட்ருங்க கலாய்கிற மேட்ருங்கிறது இன்னும் கூட நடக்குது. அவர் சொன்னார்ல, ஏ ஆட்டோக்கார ஹீரோ, ஏ ரிக்ஷாக்கார ஹீரோ போன்னு, ஏன் அவங்களாம் ஹீரோ இருக்கக்கூடாதா, எல்லாரும் ஹீரோ, திறமை இருக்கிற எல்லாம் ஹீரோ. சினிமாவில் வரணும்னு விஸ்வநாதன் நமக்கு செஸ் ஆகாரில் அவர் ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ தானே. எம்எஸ் தோனி ஹீரோ, எல்லா ஃபீல்டுலையுமே டேலண்ட் இருக்கிறவங்க ஹீரோ. விஜய் சேதுபதி ஹீரோ, அனிருத் ரவிச்சந்தர் ஹீரோ. ஸோ அவர் கேள்வியிலே பதில் இருந்து அதுதான் எனக்கு ஒர்க் ஆச்சு. சாதாரணமாக இருக்கிறது தான் இப்போது ஃபேஷன்.